ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம் ஆண்களை திருமணம் செய்து கொண்ட நடிகைகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக பிரியாமணி இவங்களுடைய உண்மையான பெயர் பிரியா வாசுதேவ் மணி ஐயர் இவங்களுடைய பூர்வீகம் பெங்களூர் இவங்க ரெண்டாயிரத்தி மூணில் உள்ளம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தான் அறிமுகமானாங்க தமிழில் மட்டுமில்ல தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழி திரைப்படங்களையும் அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி மூணில் அறிமுகமானாலுமே கூட ரெண்டாயிரத்தி ஆறில் வெளிவந்த பருத்தி வீரன் திரைப்படத்தின் மூலமாக தான் பெரிய அளவில் இவங்க பிரபலம் அடைஞ்சாங்க பருத்தி வீரன் திரைப்படத்துக்காக இவங்க ஃபிலிம்ஃபேர் அவார்டு நேஷ்னல் அவார்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு மற்றும் விஜய் அவார்டு ஆகிய அவார்டுகளை வாங்கியிருக்காங்க இவங்க முஸ்தஃபா ராஜ் அப்படிங்கிற ஒரு முஸ்லீமான திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அடுத்ததாக விஜயலக்ஷ்மி இவங்க ரெண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த சென்னை இருபத்தி எட்டு திரைப்படத்தின் மூலமாக தான் சினிமாக்குள்ளே அடி எடுத்து வச்சாங்க அதனைத் தொடர்ந்து அஞ்சாதே சரோஜா அதே நேரம் இடம் இந்த மாதிரி நிறையா திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க இவங்க கடைசியாக நடித்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளிவந்த சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்ட் டூ திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இவங்க அட்டாசா அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படத்துலேயும் நடிச்சிருக்காங்க இவங்க ஃபெரோஸ் அப்படிங்கிற ஒரு முஸ்லீமான திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அடுத்ததா நடிகை மோனிகா இவங்களுடைய உண்மையான பெயர் ரேகா இவங்களுடைய பூர்வீகம் ஈரோடு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலே சினிமாவில் அடி எடுத்து வச்சிட்டாங்க பதினஞ்சுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக இவங்க நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல லவ் சேனல் அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படத்தில் தான் நடிகையாக இவங்க அறிமுகமானாங்க அதனைத் தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க இவங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறில் மீரா ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழி திரைப்படங்களையும் இவங்க அதிக கவனம் செலுத்துவாங்க இவங்க மாலிக் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்